தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க தினம். நாம் சுதந்திர இந்தியாவினுடைய 75வது தினத்தை, 75வது ஆண்டை, ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடிவிட்டு 76வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். நம்மளுடைய பயணம் 100வது சுதந்திரத்தை நோக்கி நம்மளுடைய நாடானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த நாடு, இந்த தேசம் 100வது சுதந்திர தினத்தில், அதாவது அமிர்த்கால் என்ற இந்த 25 ஆண்டுகள் எவ்வளோ சிறப்பாக இருக்க வேண்டும், 2047 இந்த நாடு வளர்ச்சியற்ற வளர்ந்த தேசமாக, ப்ரோக்ரெசிவ் கண்ட்ரியாக இருக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசத்தினுடைய தலைவர்களை போற்றும் விதமாக இந்த அமிர்த் காலில், ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவில் நம் தேச தலைவர்களை போற்றுவது வழக்கமாக வைத்திருக்கின்றோம். அந்த இன்றைக்கு நம்மளுடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த தினம், லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிறந்த தினம், அவர்களுக்கு நம்மளுடைய புகழஞ்சலி, நம்மளுடைய மரியாதை செலுத்துவதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பெருமிதத்தோடு நம்மளுடைய மரியாதைக்குரிய காமராஜர் ஐயா அவர்களினுடைய நினைவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காமராஜர் ஐயா அவர்களினுடைய காலம் தமிழகத்தினுடைய ஒரு பொற்காலமாக, ஏழை எளிய குழந்தைகள் கல்வி கற்பதற்கு மதிய உணவு திட்டத்தை சிறப்பாக அமுல்படுத்தியவர். ஐயா அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய அணைகள் கட்டப்பட்டது. ஐயா அவர்களுடைய காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு, தமிழகத்தினுடைய மேம்பாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்பத்தை துவக்கி, மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் அவருடைய பணிகளை தொடங்கியிருந்தார். ஐயா அவர்களை போற்றுவதில் நாம் பெருமை கொள்வோம். இப்படி மிகப்பெரிய தலைவர்கள் இவர்களெல்லாம், சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள். சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய காமராஜர் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டார்கள். மகாத்மா காந்தி அவர்களினுடைய தினத்தில், பிறந்த தினத்தில் இன்றைக்கு நாடு முழுவதும் காதி ஊக்குவிக்கும் பொருட்டு காதி பொருள்களை வாங்கி காதியை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதும் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன். மகாத்மா காந்தி அவர்களினுடைய மிக முக்கியமானது காதியை மேம்படுத்துவது, அதே நேரத்தில் சுத்தத்திற்கு முக்கியத்துவம் தந்தது. ஸ்வச் பாரத் மிஷன், நம்ம இப்போ ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 ஆரம்பித்திருக்கின்றோம். அதனுடைய ஒரு ஆரம்பகட்டமாக அரசு அலுவலகங்களில் இருக்கிற, எப்படி முதல்ல ஸ்பேஸில் இந்த நாடு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய வீடு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய ஊர் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு அனைத்து வீடுகளிலுமே டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அனைத்து பள்ளிகள்லேயும் டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தூய்மையை பற்றி ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு மக்களிடத்தில் இருக்கிறதுன்னா, அதுக்கு முழு முதல் காரணம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள். மக்களிடத்தில் மக்களினுடைய பேராதரவோடு இன்றைக்கு தூய்மை பாரதம் நாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறோம். இதனுடைய இரண்டாவது பகுதியாக அரசு அலுவலர்களுடைய ஃபைல்களை, தேவையில்லாத ஃபைல்களெல்லாம் நாம் எப்படி அதை டிஸ்ட்ராய் பண்ணுவது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணிவிட்டு இடத்தை ஆக்கி வச்சிருக்கிற அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்தை யூட்டிலைஸ் பண்ணுவது, அது போல் நிகழ்ச்சிகளை நாம் தொடங்கி செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூலம் சேவை பக்குவாடா என்ற, அதாவது 15 நாட்களுக்கு சேவை தினங்களாக கொண்டாடப்பட்டு பல்வேறு இடங்களில் இரத்த தான முகாம்கள், மருத்துவ முகாம்கள், மரம் கன்றுகள் நடுதல், நீர்நிலைகளை பராமரித்தல், இப்படி பணிகளை செய்திருக்கிறோம். கடற்கரைகளை தூய்மைப்படுத்துவது, செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று
இந்தியா முழுவதும் இருக்கின்ற கடல் கரையை சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்றது. கடற்கரைகளை பாதுகாப்பது, கடல் வளத்தை பாதுகாப்பதை பொறுத்து நாம் நம்முடைய அரசாங்கத்தினுடைய பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். தம்பி, ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறு படிக்கணும். இது ஏதோ இன்றைக்கு நேற்று வந்த ஒரு அமைப்பு கிடையாது. ஆர்எஸ்எஸ் 1925 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. 100வது ஆண்டை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். 25 வந்ததுன்னா 100வது ஆண்டை நோக்கி செயல்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஜவஹர்லால் நேருவே கூட ஒரு நேரத்தில் இதை தடை பண்ணி பார்த்தார். ஆனால் இந்த இயக்கம் தேசபக்தி இயக்கம், இந்த இயக்கம் நாட்டுக்காக செய்தவர்க்கும், இந்த இயக்கம் பல லட்சம் தொண்டர்கள் தியாகம் செய்து அவர்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வளர்ந்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய வேர் யாராலும் அசைக்க முடியாது. இந்த இயக்கம், இந்த தேசபக்தி இயக்கம், இந்த நாட்டினுடைய தேச பாதுகாப்பிற்கான இந்த இயக்கம், இந்த இயக்கத்தை ஒரு சாதாரண தனி மனிதர்கள்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. தம்பி, நம்ம வந்து மற்ற மாதிரி கிடையாது. சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், நீதிக்கு கட்டுப்பட்டவர்கள், தர்மத்திற்கு கட்டப்பட்டவர்கள். சட்டம் என்ன சொல்கிறது அதுபடி நாம் வேலை செய்வோம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.